குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது டைலன் தாமஸ் எழுதின ஃபர்ன் ஹில் என்கின்ற ஒரு புகழ் வாய்ந்த கவிதை. டைலன் தாமஸ் அப்படின்னா ஃபர்ன் ஹில்ங்கிறது அவருக்கு ரொம்ப ஒரு ரிமார்க்கபிள் போ. இப்போ வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னா டின்டன் ஆபே, ஓட் ஆன் தி இன்டிமேஷன்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி ஓடு இருக்கு இல்லையா, இதெல்லாம் அவருக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு போயட் இப்போ நீங்கள் கீட்ஸ் அப்படின்னா ஓடான கிரீசியன், ஓட்டிய நைட்டிங்கேல், ஓட்டு ஆட்டம், இதெல்லாம் அவருடைய ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி டைலன் தாமஸ் அப்படின்னா ஃபர்ன் ஹில், ஃபர்ன் ஹில் அவருடைய ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு போம். ஃபர்ன் ஹில்லுங்கிறது இவருடைய ஒரு ஆன்டி ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களுடைய ஒரு தோட்டம், ஒரு தோப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் அன் எஸ்டேட், நாட் அன் எஸ்டேட், அது ஒரு பெரிய அது ஒரு ஃபார்ம். ஆன்னி ஜோன்ஸ் என்ற இவருடைய ஆன்டியினுடைய ஒரு ஃபார்ம், ஒரு பண்ணை வீடு, அதை தான் ஃபர்ன் ஹில்னு பேர். சின்ன வயசில் இருக்கும்போது இவர் அங்கே போவார், போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருப்பார். அது வந்து நிறைய ஆப்பிள் மரங்கள் நிறைய இருக்கும், அந்த ஆப்பிள் பழங்கள் எல்லாம் பறிக்கப்படுறது, அதான் சின்ன பையன் இல்லையா, அதெல்லாம் பறிக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க, பறிப்பாங்க. இருந்தாலும் இவரும் போய் அந்த ஆப்பிள்லாம் பறித்து எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்து அப்புறம் அது சந்தைக்கு கார்ட் வண்டியில் ஏற்றி கொண்டு போவாங்க. வண்டியில் ஏற்றி கொண்டு போகும்போது இவர் பாஸ் இல்லையா, முதலாளி வீட்டு பிள்ளை இல்லையா, அதனால் இவருக்கு இவர் வந்தாருனாவே வண்டி நிற்கும், வண்டியில் நினச்சின்னா அதில் ஏறிக்குவார். அப்படி இவருக்கு ரொம்ப அப்படி செல்வாக்கு கூட, அந்த ஏட்டம் அந்த இயற்கை அதுலேயே மனதை பறி கொடுத்து, அதே சமயத்தில் அவருக்கு ஒரு செல்வாக்கு, ஒரு அந்தஸ்து, எல்லாம் இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அதே ஃபர்ன் ஹில் என்ற அந்த ஃபார்முக்கு நான் போகும்போது இப்போ நல்லா க்ரோனப் ஆனவுடனே அந்த மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னேன். இதே தான் நீ ஓடான் இன்டிமேஷன்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டியில் அந்த சின்ன வயசில் இருக்கும்போது எதை பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கும். ஒரு டாக் பார்த்தா சந்தோஷம், ஒரு கழுதையை பார்த்தா சந்தோஷம் வரும், எதை பார்த்தாலும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஆனால் நாள் ஆக 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 அவைகள் அந்த மகிழ்ச்சி தன்னை விட்டு போய்விடுகிறது. அது மாதிரி ஓடான இன்டிமேஷன்ஸ் இம்மார்டாலிட்டியை படிச்சிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி வேறு வரிகளை போட்டு இவர் எழுதியிருக்கிறார் டைலன் தாமஸ். ஒரு 6 stanzas of 9 lines each, 9 வரிகளாக 6 stanzas இருக்கக்கூடிய ஒரு போம். டைலன் தாமஸனுடைய லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் நம்ம தனி வீடியோவாக நம்ம போட்டுறோம், அது பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நவ் வி சி தி ஃபஸ்ட் ஸ்டான்சா. நவ் ஆஸ் ஐ வாஸ் யங் அண்ட் ஈஸி அண்டர் தி ஆப்பிள் பவுஸ். அது இதுவும் பார்த்தீங்கன்னா வரிகள் சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் அதில் கொஞ்சம் ஹிட்டன் மீனிங் ஜாஸ்தி இருக்கும், அதை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். நவ் இப்பொழுது என்ன ஒன்ஸ், இது என்ன நவ்னா, இது ஒரு ஃபார்மல் பிகினிங். இப்போ முன்னொரு காலத்தில் ஒரு அரசர், அந்த முன்னொரு காலத்தில் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் தேர் வாஸ் அ கிங் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஒரு கதை எழுதுறதுனா அந்த ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி, சும்மா இது ஒரு ஃபார்மல் பிகினிங் இந்த நவ் இப்பொழுது. அப்படின்னா என்ன இப்பொழுதுனா என்ன, இப்போ சும்மா ஒரு ஃபார்மல் பிகினிங். நவ் As I was young, நான் குழந்தையாக சிறுவனாக இருந்த பொழுது, அண்ட் ஈஸி, என்னுடைய மைண்ட் எப்படி இருக்குன்னா கேர் ஃப்ரீ, அது எதை பற்றியும் நான் கவனம் கவலையே பண்ணுவேன், குழந்தைங்களுக்கு என்ன கவலை இருக்குது, அது அந்த தோட்டத்துக்குள்ளே போயிட்டு அங்கே விளையாடுறது அவ்வளோதான், மத்தியானம் சாப்பாட்டுக்கு இத்தனை மணிக்கு போனோம், சாப்பாடு இருக்குமா இல்லையா, எதை பற்றின கவலையும் கிடையாது. ஆனால் நம்ம ஆஸ் அ பேரண்ட் அப்படின்னாக்கா என்ன ஆகும், ஐயோ குழந்தைய விளையாண்டுட்டு இருக்கு, அதுக்கு இத்தனை மணிக்கு சாப்பாடு வேணும், இத்தனை மணிக்கு அது கொடுக்கணும், இது செய்யணும் அது செய்யணும், சாப்பாட்டுக்கு என்ன இருக்க இல்லை என்ன வாங்கணும், இவ்வளோ கேர் இருக்கும். அப்புறம் அந்த தோப்பில் இருக்கக்கூடிய ஆப்பிள் ட்ரீஸ், அந்த ஆப்பிள் ட்ரீஸில் எங்கே பழம் இருக்குது, அதை யாரும் திருடிட்டு போகாமல் எப்படி பாதுகாக்கிறது, அப்புறம் எப்படி அதை பறிக்கிறது, பறித்த ஆப்பிளை மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்கிறது, இதில் தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அப்போது நீங்கள் க்ரோனப் ஆகும்போது மெட்டீரியல் வேர்ல்டுக்குள்ளே போயிடுறீங்க. அப்போது உங்களுக்கு இந்த சின்ன குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் அடைந்த அந்த ஆக்சுவல் இது உங்களுக்கு கிடைக்காது. ஆ சொன்ன ஐ வாஸ் யங், நான் ரொம்ப சிறுவனாக இருக்கும்போது மை மைண்ட் வாஸ் ஈஸி, ஐ ஹேட் கேர் ஃப்ரீ மைண்ட், எனக்கு கேர் ஃப்ரீ மைண்ட் இருந்துச்சு, அண்டர் தி ஆப்பிள் பவுஸ், ஆப்பிள் மரத்தின் கிளைகளுக்கு கீழே நான் இருக்கும் பொழுது, ஆப்பிள் மரங்களுக்கு கீழே நான் இருக்கும் பொழுது, இந்த ஃபர்ன் ஹில் என்ற ஃபார்ம் ஹவுஸில் நான் இருக்கும்போது
நான் சின்னவனாக இருக்கும்போது ரொம்ப அப்படியே கேர் ஃப்ரீ மைண்டில் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தேன். அபவுட் த லில்டிங் ஹவுஸ். லில்டிங், லில்டிங் என்பது இஸ் அ டெக்னிக்கல் டேர்ம் இன் மியூசிக். அது மியூசிக்கில் பயன்படுத்தக்கூடிய ஒரு டேர்ம் லில்டிங் ஹவுஸ். இந்த இடத்துல ஒரு அக்லி ஃபார்ம் ஹவுஸ். பண்ணை வீடு என்பது எப்பொழுதுமே ஒரு பெரிய இதெல்லாம் இருக்காது. நீங்கள் ரெசிடெண்ட்டாக குடியிருக்கிற வீடு ரொம்ப ஆடம்பரமாக தான் இருக்கும். ஆனால் பண்ணை வீடு என்பது அந்த பண்ணையில் நம்ம போகும்போது தங்குற இடம் இல்லையா, அங்கேயே யாரும் தங்க மாட்டாங்க. இந்த பண்ணை வீடுங்க, அந்த பண்ணை வீடு இருக்கும், அதில் வந்து திடீர்னு வந்து உரம் மூட்டை வந்துச்சுன்னா அதில் இறக்கி வை இப்படிமா முன்னாடி வச்சுருப்பான். அங்கே கோழிகள் ஆடு மாதிரிலாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், அதனுடைய சாணம் எல்லாம் தான் இருக்கும், அது ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. அதான் இந்த இடத்துல அபவுட் த லில்டிங் ஹவுஸ். த லில்டிங் ஹவுஸ் மீன்ஸ் தி அக்லி ஃபார்ம் ஹவுஸ். The ugly farmhouse, and happy as the grass was green. The grass was green. Green என்பது பச்சை. The grass was green. புற்கள் எல்லாம் பசுமையாக இருக்கின்றன. Green indicates fertility and youth. அது இளமையையும் வளமையையும் குறிக்கின்ற ஒன்று. அதை ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல green என்பது ஃபர்டிலிட்டி, வளமானது. த கிராஸ் இஸ் க்ரீன், ஒரே வார்த்தையில் சொல்லிட்டான், புற்கள் பசுமையாக இருக்கின்றன. அப்புறம் புல்லு வந்து பசுமையாக தான் இருக்கும். அந்த புற்கள் பசுமையாக இருக்கின்றன, வளமாக இருக்கின்றன. அது இளமை காலம், இவருடைய இளமை காலம். அபவுட் த லில்டிங் ஹவுஸ், அந்த அக்லி ஃபார்ம் ஹவுஸில் ஐ வாஸ் ஹாப்பி ஆஸ் த கிராஸ் வாஸ் க்ரீன். த கிராஸ் வாஸ் க்ரீன், புற்கள் எல்லாம் பசுமையாக இருக்கக்கூடிய புற்கள் என்னுடைய இளமை காலத்தில் மகிழ்ச்சியை கொடுத்தன. த நைட் அபவுட் த டிங்கிள் ஸ்டாரி. த டிங்கிள் ஸ்டாரி அப்படின்னா ஒரு சின்ன ஸ்மால் வுட்டட் வேலி, வேலினா பள்ளத்தாக்கு, ஒரு சின்ன தோப்பு மாதிரி, ஒரு பள்ளத்தாக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தோப்பு, இதுதான் டிங்கி அப்படின்னு பேர். The night above the dingle, இந்த ஃபார்ம் ஹவுஸ் அவர் டிங்கிள்னு சொல்கிறார். இந்த இடத்துல டிங்கிள் என்பது ஃபர்ன் ஹில் என்ற இந்த ஃபார்ம் ஹவுஸை தான் குறிக்கிறது. இந்த டிங்கி என்பதற்கு ஆக்சுவலாக, டிங்கிள் என்பதற்கு ஆக்சுவல் மீனிங் என்ன, ஒரு ஒரு பள்ளத்தாக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தோப்பு, ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ், அதான் ஃபர்ன் ஹில். அந்த ஃபர்ன் ஹில்ல த நைட் அபவ் த டிங்கிள், இந்த இரவு நேரத்தில் இந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அண்ணாந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாரி. இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், வீட்டில் பால்கனியிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பகுதி ஸ்கை தெரியும். மொட்டை மாடிக்கு போனீங்கன்னா ஓரளவுக்கு தெரியும். அதுலேயும் பக்கத்தில் இருக்கக்கூடியலாம் கொஞ்சம் நிறைய தென்னை மரம்லாம் கொஞ்சம் உயரமாக வளர்ந்தால் அந்த பகுதி தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸில் நின்று இப்படி நிமிந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஸ்டாரி ஸ்கை, அந்த நட்சத்திரங்கள் மிகுந்த ஆகாயத்தை நாம் பார்க்கலாம். தி நைட் அபவ் த டிங்கிள், அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு மேலே நிமிந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் ஸ்டாரி, நட்சத்திரங்கள் நிறைந்திருக்கும். டைம் லெட் மீ ஹெயில் அண்ட் கிளைம்ப். டைம், டைம் இஸ் த ஹீரோ ஹியர், நாட் தி பாய். இந்த பையன் கிடையாது, காலம்தான் இந்த இடத்துல கதாநாயகன். இந்த ஃபர்ன் ஹில்ல பொறுத்த வரைக்கும் டைம், ஏன்னா காலம் மாறும்போது எல்லாமே மாறிடுது. So time changes everything. அதான் சொல்கிறான் டைம் லெட் மீ ஹெயில், லெட் மீ ஹெயில், ஹெயில் என்னால் வரவேற்கிறேன். காலம், காலமானது. லெட் மீ ஹெயில் அண்ட் கிளைம்ப். இந்த இடத்துல லெட் மீ ஹெயில் அண்ட் கிளைம்ப். டைம் இஸ் த ஹீரோ, லெட் மீ ஹெயில் அண்ட் கிளைம்ப். அதாவது இந்த ஆப்பிள் பழங்களை ஏற்றி செல்கின்ற வண்டிகள் வரும். அந்த வண்டிகள் வரும்போது இவன் ஹேய் ஹேட்டா விஷ்ணு அர்த்தம் ஹாய் அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி இந்த சின்ன பையன் ஹாய் அப்படின்னு சொன்ன உடனே நின்றுடும் அந்த வண்டி, நிற்கும். இப்போ நீங்கள் ரோட்டில் போய்கிட்டு இருக்கீங்க, உங்களை பார்த்த உடனே ஒரு கார் வந்து உங்கள் பக்கத்தில் என்ன சார் வாங்க சார் கொஞ்சம் ஏற்றிங்க, வாங்க சார் எங்கே சார் போயிட்டு இருக்கீங்க நடந்து வாங்க சார் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். அப்படி நீங்கள் போயிட்டு ஒரு பஸ்ஸு, அந்த கண்டக்டரோ அல்லது டிரைவரோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டக்குன்னு உங்கள் பக்கத்தில் வந்து நிறுத்தி உங்களுக்காக நிறுத்துறாரு அப்படின்னா யூ ஃபீல் ப்ரௌட் ஆஃப் இல்லையா? இப்போயே நமக்கு அப்படி தான் இருக்கும். நீங்கள் போயிட்டு இருந்தால் டக்குன்னு ஒரு வண்டி வருது, வண்டி வந்தோடனே உங்களை அந்த வண்டியில் இருக்கவங்க நம்ம பார்க்கலாம், எங்கள் அப்பா அந்த ஆளுக்காக வண்டியை நிறுத்தி ஏற்றிட்டு போகிறான்டா. அப்போ யூ ஃபீல் ப்ரௌடாக,
இந்த வயசுலயே. அப்போ அவன் சின்ன குழந்தை பையனாக இருக்கும்போது ஒரு வண்டி இவன் ஹாய்னு சொன்னோடனே நிற்கிது, நிற்கி அவன் அன் கிளைம்பு இவன் வண்டியில் ஏறிக்கிறான். அப்போ இவனுக்கு எவ்வளோ சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெருமையும் இருந்திருக்கும். டைம் லெட் மீ ஹெயில் அண்ட் கிளைம்ப் கோல்டன் இன் த ஹெய் டேஸ் ஆஃப் ஹிஸ் ஐஸ். கோல்டன், கோல்டன் பொன்னிறம், ஒன்று பொன்னிறமாக இருக்குது அப்படின்னாவே பியூரிட்டி, கோல்டு என்பது இஸ் பியூர் இல்லையா, அது ஒரு கோல்டு அப்படின்னாவே ஒரு தூய ஒன்று. அதனால் கோல்டன் ரெப்ரசன்ஸ் பியூரிட்டி, கிரீன் ரெப்ரசன்ஸ் யூத்ஃபுல்னஸ், இளமையை குறிக்கிறது. கோல்டன் இந்த நேச்சர், கோல்டன் இஸ் பியூரிட்டி, கோல்டன் இஸ் இன் நேச்சர் இன் தி ஹே டேஸ். ஹே டேஸ், ஹே டே அப்படின்னு சொன்னால் சந்தோஷமான நாட்கள்னு அர்த்தம். ஹே டே அப்படின்னா ஹாப்பியஸ்ட் டேஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பொன்னிறமாக, பொன்னிறம்னாக்கா என்ன அர்த்தம், அதாவது ஆப்பிளெல்லாம் பழுத்து அப்படி தொங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த காலம், அப்படி சின்ன பிஞ்சாக கிரீன் கலரில் இருந்த ஆப்பிள் அப்படியே நல்ல முதிர்ச்சி அடைந்து அப்படி கோல்டனாக மாறிடுச்சு. அந்த இயற்கை பொன்னிறமாக அந்த இயற்கை தெரிகிறது. அந்த பொன்னிறமான இயற்கை என்பது ஹே டே, ஹாப்பியஸ்ட் டே ஆஃப் மை லைஃப், என்னுடைய கண்களுக்கு, அவனுடைய கண்கள், ஹிசைஸ், ஹிசைஸ்னாக்க இவர் டைலன் தாமஸ் சின்ன பையனாக இருக்கும்போது அவனுடைய கண்களுக்கு எல்லாமே ஒரு மகிழ்ச்சிகரமானவையாக இருந்தது. அண்ட் ஹார்னட் அமங் வேகன்ஸ், அந்த வண்டிகளுக்கு இடையே இவருக்கு ஒரு மரியாதை. வண்டியில் தம்பி யாரு, தம்பியா, அவர் தான் அந்த ஓனரம்மா இருக்காங்கல்ல அவங்க வீட்டு பிள்ளை, அப்படியா, வாங்க தம்பி உட்காருங்க இல்லையா, அந்த அந்த ரெஸ்பெக்ட் இருக்கும். அண்ட் ஹார்னட் அமங் வேகன்ஸ், அந்த வண்டிகளுக்கு இடையே இவனுக்கு கிடைக்கின்ற மரியாதை. ஐ வாஸ் பிரின்ஸ் ஆஃப் தி ஆப்பிள் டவுன்ஸ். அந்த ஆப்பிள் டவுன், ஆப்பிள் டவுன் என்றால் இந்த சந்தைக்கு போய் ஆப்பிள்லாம் கொண்டு போவான். இவன் இரு இடத்துலேருந்து ஆப்பிள் போகிற மாதிரி பல்வேறு ஃபார்ம்ஸ்லேருந்து ஆப்பிள் வரும் அந்த ஊருக்கு, அது ஆப்பிள் டவுன். ஏன்னா அந்த ஊரில் தான் ஆப்பிள் வந்து மொத்த விலைக்கு எல்லோரும் விற்பாங்க, அங்கேருந்தான் எல்லோரும் வாங்கிட்டு போய் சின்ன சின்ன இடங்களை விற்பாங்க. அந்த ஆப்பிள் டவுனில் ஹி வாஸ் த பிரின்ஸ், நான் அப்பொழுது இளவரசனை போல் இருந்தேன், எனக்கு அவ்வளோ மரியாதை. அப்படி வண்டியை அப்படி நிற்கும், என்னை ஏற்றிட்டு போகும், அப்படி இறக்கி விடுவாங்க, எல்லாரும் யார் என்ன ஏதுன்னு கேட்பாங்க, நான் சொன்னோன்னே எனக்கு ராஜ மரியாதை கிடைக்கும். சின்ன வயசில் எனக்கு அப்படி இருந்ததுனால எனக்கு ஹாப்பியஸ்ட் டேஸ் தோஸ் டேஸ் வே. அண்ட் ஒன்ஸ் பிலோ பிரின்ஸ் தி ஆப்பிள் டவுன்ஸ், அண்ட் ஒன்ஸ் ஒரு சமயத்தில், அண்ட் ஒன்ஸ் பிலோ எ டைம், பிலோ எ டைம் அப்படின்னாக்க ஒன்ஸ் அப்பானிய டைம்னு தான் சொல்லுவாங்க, ஒன்ஸ் பிலோ எ டைம்னு யாராவது சொல்லுவாங்க, ஆனால் இவர் சொல்கிறார். அப்போது ஒன்ஸ் அப்பானிய டைம், ஒரு காலத்தில், முன்னொரு காலத்தில், ஒன்ஸ் பிலோ எ டைம் அப்படின்னா மேன் இஸ் சப்ஜெக்ட் டு டைம், மனிதன் என்பது என்பவன் கால மாறுதல்களுக்கு உட்பட்டவன். இப்போ நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்க, இப்போ அதே மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ண முடியாது. நான் சின்ன வயசில் வந்து அப்படியே ஒரு குச்சி மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், அப்படி நீங்கள் நடுரோட்டில் போய் ஒரு குச்சி மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு போயிட்டு இருக்க முடியாது. நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அப்போ அது நல்லா இருந்துச்சு, இப்போ அது நல்லா இருந்துச்சுங்கிறதுனால நீங்கள் அது மாதிரி இப்போ பிஹேவ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் க்ரோனப்பு, இப்படி தான் இருப்பீங்க, இப்படி தான் செய்வீங்க. இப்போ அந்த காலத்தில் அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு போகும்போது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு, ஆனால் இப்போ நீங்கள் ஃபார்ம் ஹவுஸுக்கு போனால் அந்த மகிழ்ச்சி இருக்காது. இப்போ போய் அந்த ஃபார்ம் விற்பனைக்கு வருவான், என்ன வேலைப்பா சொல்கிறாங்க, 10 லட்சம் சொல்கிறாங்க, 10 லட்சம் ஜாஸ்தியாக, ஒரு 6 லட்சம் 7 லட்சம்னா பேசி முடி, நம்ம முடிச்சுக்கோம், ஓகே 6 லட்சத்துக்கு தர்றேன்டான், ஓகே டக்குன்னு முடி. அப்போ நீங்கள் 6 லட்சம் வாங்கிட்டீங்க, யூ ஆர் தி ஓனர் ஆஃப் அ ஃபார்ம். ஆனால் உங்களுக்கு அதில் மகிழ்ச்சியெல்லாம் இருக்காது, ஏதோ காசு, அந்த காசு தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமே ஒழிய அந்த ஃபார்ம், அங்கே இருக்கக்கூடிய நேச்சர் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது. ஆனால் இந்த குழந்தையாக இருக்கும்போது அவனுக்கு ஃபார்ம் மகிழ்ச்சி இல்லை, அங்கே இருக்கக்கூடிய நேச்சர், அங்கே இருக்கக்கூடியது, இதுதான் அவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அண்ட் ஒன்ஸ் பிலோ எ டைம், நீங்கள் மேன் இஸ் சப்ஜெக்ட் தி கண்டிஷன் ஆஃப் டைம், ஐ லார்ட்லி, லார்ட்லி நான் லார்ட் மாதிரி, ஒரு பிரபு மாதிரி அப்போ இருந்தேன், ஹேட் த ட்ரீஸ் அண்ட் லீவ்ஸ், அங்கே இருக்கக்கூடிய மரங்கள், இலைகள், இவைகளுக்கெல்லாம் நான் ஒரு லார்ட் மாதிரி, ஒரு பிரபு மாதிரி இருந்தேன். Trail with daisies and barleys, trees and leaves, மரங்கள் இலைகள் அவைகளை தொடர்ந்து, ட்ரெயில் அப்படின்னா ஃபாலோ, அவைகளை தொடர்ந்து, வித் டெய்சிஸ் அண்ட் பார்லி, டெய்சி மலர்கள், பார்லி, இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய
மரங்கள், இலைகள், டெய்சி மலர்கள், பார்லி எல்லாமே எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. டவுன் த ரிவர்ஸ் ஆஃப் த விண்ட் ஃபால் லைட், டவுன் அப்படியே கீழே வந்தீங்கன்னா த ரிவர்ஸ். ரிவர் என்பது ஆக்சுவலாக இங்கே ஆரை குறிக்கல, ஆஃப் த விண்ட் ஃபால் லைட், விண்ட் ஃபால் லைட். அந்த லைட் இருக்கு பாருங்க, ஒளி, அந்த ஒளியானது ஒளி வெள்ளம்னு சொல்றாங்க இல்லையா, அதைத்தான் ஒளி வெள்ளம் அப்படின்னாக்க உடனே அங்கே வந்து வெள்ளம், ஆறு, தண்ணீர் அப்படி கிடையாது. ஸோ இந்த த ரிவர் ஆஃப் த விண்ட்ஃபால் லைட், அங்க ஸ்டாரி நைட்ல அந்த மூன் லைட், அந்த ஸ்டார் ஸ்டாரி நைட், இந்த ஒளி வெள்ளத்தில் அங்க இருக்கக்கூடிய மரங்கள், இலைகள், டெய்சிஸ், பார்லி எல்லாமே எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்தது. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. நவ் வி மூவ் டு தி செகண்ட் ஸ்டான்ஸா. அண்ட் ஆஸ் ஐ வாஸ் கிரீன் அண்ட் கேர் ஃப்ரீ, ஆஸ் ஐ வாஸ் கிரீன், நான் பசுமையாக இருந்த பொழுது, நான் ஏற்கனவே சொன்னேன் கிரீன் இண்டிகேட்ஸ் யூத்ஃபுல்னஸ், இல்லையா, அந்த இளமை காலத்தை குறிக்கும். And I was green. I was green. அப்படின்னா ஐ வாஸ் யங், நான் இளம், சிறுவனாக இருக்கும்போது. அண்ட் கேர் ஃப்ரீ, நான் கவலையற்று இருந்தேன். ஃபேமஸ் அமங் த பாண்ட்ஸ், பாண்ட்னா களஞ்சியம்னு அர்த்தம். களஞ்சியம்னா அங்கு அறுவடையான பழங்கள் ஏதோ ஒன்று சேமித்து வைக்கக்கூடிய அந்த இடங்கள், அங்கு இருக்கக்கூடிய பாண்ட்ஸ், அங்கு இருக்கக்கூடிய களஞ்சியங்களுக்கு இடையே நேரத்தில் சேமித்து வைக்கின்ற பாண்ட்ஸையும் குறியும். அந்த அந்த ஃபார்ம் ஹவுஸே பாண்ட் தானே, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மரங்கள், அங்கு அந்த ஃபார்ம் ஹவுஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஆப்பிள் ட்ரீ இருக்குது, அந்த ஆப்பிள் ட்ரீனுடைய மரங்கள் எல்லாம் அது உள்ளே தானே இருக்குது. அப்போது த ஃபார்ம் இட் செல்ஃப் எ பாண்ட், அந்த பண்ணையே ஒரு களஞ்சியம்தான். ஏன்னா ஒரு இப்போ நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறோம், அப்போ அந்த களஞ்சியத்துக்குள்ள நெல் கொட்டி வச்சுருக்காங்க, அப்போ இதுக்குள்ள நெற்கள் இருக்கு. ஃபார்ம், இந்த ஃபார்முக்கு உள்ளுக்குள்ள ஒரு 100 ஆப்பிள் மரங்கள், அவ்வளவு ஆப்பிள் பழங்களும் இருக்கு. ஸோ த ஃபார்ம் இட் செல்ஃப் இஸ் அ பாண்ட், அதுவே ஒரு களஞ்சியம் தான், அதுதான் சொல்லலாம். அண்ட் ஆஸ் ஐ வாஸ் கிரீன் அண்ட் கேர் ஃப்ரீ, ஐ வாஸ் ஃபேமஸ் அமங் த பாண்ட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய அந்த பண்ணைகளுக்கு இடையே நான் ரொம்ப புகழ் வாய்ந்தவனாக இருந்தேன். எல்லாருக்கும் என்னை தெரியும், அந்த வீட்டு பையன், அந்த அம்மாவுக்கு சொந்தக்கார பையன் அப்படி எனக்கு தெரியும். அண்ட் ஐஸ் ஐ வாஸ் கிரீன் அண்ட் கேர் ஃப்ரீ, ஃபேமஸ் அமங் த பாண்ட்ஸ், அபவுட் த ஹாப்பி யார்ட் அண்ட் சிங்கிங் ஆஸ் த ஃபார்ம் வாஸ், ஆஸ் த ஃபார்ம் வாஸ் ஹோம் இன் த சன் தட் இஸ் யங் ஒன்ஸ் ஒன்லி. ஃபேமஸ் அமங் த பாண்ட்ஸ், அபவுட் த ஹாப்பி யார்ட், த ஹாப்பி யார்ட், அந்த ஃபார்மே ஹாப்பி, ஹாப்பியஸ்ட் டேஸ், and singing, and singing as, as na as if, adai pola the farm, farm na the fern hill, fern hill endra inda pannai was home, was his home. Appo avan eppa irundhala andha pannai vidu dhaan odi varum, adhu dhaan avanukku veedu. Avan veettukku varadhe avanukku pidikadhu, veettukku varadhe pidikadhu, andha aunty nudaiya farm liye dhaan irupan. So it was his home, adhu dhaan avanudaiya veedaga irundhathu. As I was green and carefree, famous among the bonds, about the happy yard, அங்கே இருக்கக்கூடிய அந்த yard, அந்த farmhouse-னுடைய yard was happy, it gave him happiness, and singing indicates happiness, singing as if the farm was his home, the fern hill was his home, அந்த farm, அந்த fern hill என்பது அவனுடைய வீடாக இருந்தது. In the sun that is young once only, the sun is young, சூரியனானது இளமையாக இருந்தது அப்படின்னா at the time of creation அர்த்தம். At the time of creation, இந்த உலகம் தோன்றும் பொழுது அப்படியே நெருப்பு உருண்டைகள் எல்லாம் வந்து அப்படியே சூரியனானது அப்படி முதன் முதல்ல அப்படி தோன்றுச்சு இல்லையா, அப்படி சொன்னான். In the sun that is young once only, time let me place and be, பீனா லிவ்னு அர்த்தம், லிவ் கோல்டன், கோல்டன் என்பதுக்கு பியூரிட்டி என்று ஒரு அர்த்தம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அண்ட் லிவ் பியூர்லின்னு அர்த்தம், லிவ், ஸோ பி பி அப்படின்னா லிவ், கோல்டன் பியூரிட்டி, லிவ் பியூரிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது யுவர் லைஃப் வாஸ் வெரி பியூர்,
அந்த குழந்தை என்பது கள்ளம் கபடமற்ற அந்த குழந்தையினுடைய ஹாப்பி. அப்போது ஒரு கள்ளம் கபடமற்ற அந்த தன்மை, கள்ளம் கபடமற்றவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பார்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, அது செயற்கையான மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கிறவங்க மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க. ஸோ ஹி வாஸ் ஹாப்பி. இந்த சன் தட் இஸ் யங் ஒன்ஸ் ஒன்லி டைம் லெட் மீ பிளே, டைம் காலமானது லெட் மீ பிளே என்னை அங்கே விளையாட அனுமதித்தது அப்படின்னா அவன் கால நேரம் பார்க்காம விளையாண்டுக்கிட்டே இருப்பான்னு அர்த்தம். இந்த நேரம் தான் விளையாடினேன், நீ ஸ்கூலுக்கு போனோம் வந்துட்டு நீ 4:30 ஒரு அரை மணி நேரம் விளையாடு, டைம் ஆச்சு டைம் ஆச்சு, ஒடியா 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 படிக்க ஆரம்பி. அவனுக்கு கால நேரமே கிடையாது. டைம் லெட் யூ பிளே, காலமானது அவனை விளையாட அனுமதித்தது. டைம் லெட் மீ பிளே அண்ட் லிவ் கோல்டன். அப்போது அவன் ஒரு பியூர் லைஃபாக அங்கே வாழ்ந்தான், ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தான். இந்த மர்சி ஆஃப் ஹிஸ் மீன்ஸ், இந்த மர்சி ஆஃப் ஹிஸ் மீன்ஸ் அண்ட் என்ஜாய்னர், இந்த மர்சி ஆஃப் ஹிஸ் மீன்ஸ் அதாவது அந்த கேர் ஃப்ரீ, இந்த மீன் மீன்னா அந்த வழி, எந்த வழி, ஒரு கேர் ஃப்ரீ லைஃப்பில் வாழ்ந்து அட் மர்சி ஆஃப் மர்சி, அந்த கேர் ஃப்ரீ லைஃபினுடைய கருணையினால் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு காலம் அவனை அனுமதித்தது. டைம் லெட் மீ பிளே அண்ட் லீவ் கோல்டன், காலமானது என்னை மகிழ்ச்சியாக விளையாட அனுமதித்து என்னுடைய வாழ்க்கை பியூராக இருப்பதற்கும் அந்த காலம் என்னை பார்த்து கொண்டது. அப்போது வென் ஐ வாஸ் ஏ டைம் எனக்கு அப்படி இருந்துச்சு. அண்ட் கிரீன் அண்ட் கோல்டன், அண்ட் கிரீன் அண்ட் கோல்டன், கிரீன் பசுமை, எங்கு பார்த்தாலும் பசுமையாக இருக்கு. அண்ட் கோல்டன், கோல்டனாக இருக்கு அப்படின்னாக்க ஃப்ரூட் எல்லாம் ரைப், பழுத்த பழங்கராக இருக்கிறது. அண்ட் கிரீன் அண்ட் கோல்டன் ஐ வாஸ் ஹன்ஸ்மேன், அந்த பசுமை நிறைந்த பொன்னிறமான ஆப்பிள் பழங்கள் நிறைந்த அந்த தோட்டத்திலே ஐ வாஸ் ஹன்ஸ்மேன், நான் ஒரு வேட்டைக்காரனாக இருந்தேன். வேட்டைக்காரன் உடனே புலியையும் சிங்கத்தையும் வேட்டையாடிட்டு இருக்கிறேன், அங்கே இருக்கிற ஏதாவது தும்பியை பிடிச்சிக்கிட்டு இருப்பான், அதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு மகிழ்ச்சியாக இருந்தான். ஐ வாஸ் ஹன்ஸ்மேன், நான் அங்கே ஒரு ஹன்ஸ்மேனாக இருந்தேன். அண்ட் ஹர்ட்ஸ்மேன், ஹர்ட்ஸ்மேனாக, ஹர்டு அப்படின்னாக்க ஆட்டு மாட்டு கூட்டம், அந்த மாட்டு ஆட்டு மாட்டு கூட்டங்களுக்கு இடையே இவன் ஒரு ஹர்ட்ஸ்மேனாகவும், அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன அங்கே ஏதாவது ஒரு சின்ன குளமாக இருக்கும், அதில் இருக்கக்கூடிய ஒரு மீனை போய் நான் பிடிக்கிறேன் அப்படின்னு ஒரு துண்டை எடுத்துக்கொண்டு போய் மீனை பிடிப்பான். காலையிலேருந்து 2 மணி நேரம் முயற்சி பண்ணி ஒன்றையும் பிடிக்க முடியாது, ஆனால் அந்த 2 மணி நேரம் அவன் மகிழ்ச்சியாக தான் இருந்திருப்பான். So, அந்த மாதிரி ஐ வாஸ் ஹன்ஸ்மேன் அண்ட் ஹர்ட்ஸ்மேன், த காவ்ஸ் சாங் டு மை ஹார்ன், த காவ்ஸ், காவ்ஸ்னா கன்று குட்டிகள், அங்கே இருக்கக்கூடிய கன்று குட்டிகள் சாங் டு மை ஹார்ன், நான் வந்து ஒரு கொம்பு வச்சு ஊதுனேன்னா அதுங்க கூட சேர்ந்து பாடணும் அப்படிங்க. அங்கே இருக்கக்கூடிய கன்று குட்டிகள் எல்லாம் என்னுடைய ஹார்ன், ஒலி எழுப்புகின்ற அந்த கருவியிலிருந்து நான் ஒலியை எழுப்பினால் அவைகள் பாடும். த ஃபாக்சஸ் ஆன் த ஹில்ஸ், அந்த மரக்குன்றுகளிலிருந்து நரிகள் வரும் சில சமயங்களில், அந்த நரிகள் எல்லாம் பார்க்டு கிளியர் அண்ட் கோல்ட், பார்க்னா நரிகள் வந்து பார்க் பண்ணுது நாய் மாதிரி குறைக்குதுங்க. ஸோ நரிகள் சத்தம் எடுக்கின்றன, அந்த சப்தமானது கிளியர், தெளிவாக கேட்கும். அண்ட் கோல்டு, கோல்டுங்கிறது இங்கிலீஷ்காரனை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமானது, அந்த நரிகள் சத்தம் போடும்போது இவனுக்கு அப்படி பயமாக இருக்கும், அந்த பயமும் ஹாப்பினஸ் தான். சில சமயங்களில் பயமே நமக்கு ரொம்ப சந்தோஷம், சந்தோஷமாக இருக்கும். இப்போ இது ஒரு பேய் படம், அந்த காலத்தில் எங்களுக்கு வந்து ஒருத்தன் இருப்பான் நல்லா ஹைட்டாக இருப்பார், அவன் பேர் கிறிஸ்டபர்னு வரும், பழைய ஆக்டர்னால ஹைட்டாக இருப்பான். அவன் நடித்த சினிமா அவன் ட்ராகுலா, அவன் தான் ட்ராகுலா வேஷம் போடுவார், நல்லா ஹைட்டாக இருப்பார். அந்த ட்ராகுலா படம் வந்துச்சுன்னா பயங்கரமான கூட்டம் இருக்கும். அந்த ட்ராகுலா படத்தை செகண்ட் ஷோ பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு வாய்க்கா மாதிரி ஓடும், அந்த கரையை கடந்து தான் வரணும். வாய்க்கா அப்படின்னாக்க இந்த பக்கம் வாய்க்கா இருக்குது, அந்த பிரிட்ஜு, பிரிட்ஜுங்கிறது சும்மா ஒரு 25 ஃபீட் தான் இருக்கும், அந்த 25 அடி நீங்கள் போய் இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வாய்க்கா, அந்த பக்கம் வாய்க்கா, வாய்க்கா இப்படி போயிட்டுருக்கு. நாங்கள் அந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி எங்கள் தெருவுக்கு போனோம், நடந்து தான். அப்போல்லாம் வந்து சைக்கிளுங்கிறது தான் பெரிய வாகனம், அப்போல்லாம் டூ வீலருங்கிறது தான் அந்த ரேரஸ்ட், நடந்து தான் சினிமா பார்த்துட்டு நடந்து வருவோம். அந்த இடம் வரும்போது அப்படியே இந்த ட்ராகுலா படம் பார்த்தா, ட்ராகுலாவில் அவன் பேர் கிறிஸ்டபர் லீ,
கரெக்ட், கிறிஸ்டபர் லீ. அந்த கிறிஸ்டபர் லீ, நீங்கள் இதில் யூடியூப்பில் போட்டு கிறிஸ்டபர் லீனுடைய ட்ராகுலா நாக வரும், அவன் தான் ட்ராகுலா. அப்படியே இருக்கும், அப்படியே யாராவது பிடிச்சி இங்கே கடிச்சிருவான், கடிச்சிச்சு ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிருவான், பயமாக இருக்கும். அந்த ட்ராகுலா படத்தை பார்த்துட்டு இங்கே வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே மரங்கள், ஏன்னா ஒரு வாக்கியாதானே, வாக்கியானா ரெண்டு பக்கம் மரங்கள் இருக்கும், இந்த பக்கம் மரங்கள் இருக்கும், இப்படி நாங்கள் கிராஸ் பண்ணி போனோம். ஒரே இருட்டாகவும் இருக்கும், மரங்கள் இருக்கும், இப்படி போகும்போது அந்த இடத்துல போகும்போது இப்படி வச்சுக்கிட்டு இப்படியே ஓடி போயிடும், பயமாக இருக்கும். சரி, பயமாக இருக்குல்ல, அப்புறம் ஏன் சினிமா போனோம், அதுவும் நாங்கள் செகண்ட் ஷோ, அப்புறம் ஏன் போனோம். இப்போ கூட குழந்தைங்களாம் பார்த்துக்காக்க இந்த இது வந்து பயமான படம்னு தெரியும், இருந்தாலும் நம்ம போடுவோம். போட்டுட்டு அப்படியே அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு பக்கத்தில் யாராவது ரெண்டு பேரும் பிடிச்சிக்கிட்டு இப்படி பார்ப்போம், பயமாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தை கண்ணை முடிச்சிக்கிட்டு இப்படி பார்ப்போம், பயம்னு தெரியுது இல்லை, ஏன் பார்க்காம. அந்த பயத்தை பார்க்குறதும் ஒரு மகிழ்ச்சி தான். அது மாதிரி ஃபாக்ஸஸ், எனக்கு ஃபாக்ஸை கண்டால் பயம், ஆனாலும் அவங்க பாருங்க ஒரு ஃபாக்ஸ் இருக்குது, அது எட்டி இந்த ஃபாக்ஸில் இருந்து சத்தம் போடுறதை பார்ப்போம், எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். And green and golden I was huntsman and herdsman, the cow was saying to my horn, the foxes on the hills barked clear and cold. அது கிளியராக அந்த சத்தம் கேட்கும், அந்த சத்தம் கேட்டாவே எனக்கு கோல்டு, உடல் நடுங்கும், கோல்டு. And the Sabbath, Sabbath அப்படின்னா சண்டேன்னு அர்த்தம், சாபத் அப்படின்னா சண்டே, ஆனால் தப்பு, சாபத் என்பது சாட்டர்டே, சாபத்னா சாட்டர்டே தான் குறிக்கும். கிறிஸ்தவர்கள் கிறைஸ்ட் வந்து சனி ஞாயிற்றுக்கிழமை உலகத்தை படைக்க ஆரம்பித்தார், கம்ப்ளீட்டாக ஆறு நாட்கள் படைத்து ஏழாவது நாளாகிய சனிக்கிழமை, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, ஆறு நாள் படைச்சிட்டு சனிக்கிழமை அவர் ஓய்வெடுக்க போய்விட்டார். அப்போது சனிக்கிழமை சாபத் டேன்னு பேர். அந்த நேரத்தில் கடவுளை வழிபடுகின்ற ஒரு வேலையை தவிர நீங்கள் வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது, சாபத் டே. அதனால் கிறிஸ்டின்ஸ் வந்து அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஆனால் சாட்டர்டேங்கிறது ஒரு இடைஞ்சலான விஷயம், சாட்டர்டே நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னா, நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கீங்க, ஒரு பேங்க்கில் இருக்கீங்க, அல்லது ஒரு கடையில் வேலை பார்க்குறீங்க, சாட்டர்டே நான் வேலை செய்ய மாட்டேன்னா நீங்களே ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சனிக்கிழமை நான் சாபத் டே நான் வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதனால கவர்மெண்ட் மேக்ஸ் இட் மேக்ஸ் சண்டே இஸ் த சாபத் டேயாக மாற்றிக்கிட்டாங்க. அக்கார்டிங் டு பைபிள் சாட்டர்டே இஸ் த சாபத் டே, ஆனால் இப்போ கன்வீனியன்ட் நாம தான் அதை வந்து சண்டேன்னு மாற்றிக்கிட்டோம். சாபத்துங்கிற இந்த இடத்துல நீங்கள் சண்டேன்னே வச்சுங்க, சண்டே ஹாலிடேன்னு வச்சுங்க. எப்படி ஒரு ஹாலிடே சண்டேன்னா குழந்தைங்களுக்கு எப்படி மகிழ்ச்சியாக இருக்குமோ அது மாதிரி எனக்கு இங்கே இருக்கும்போதெல்லாம் மகிழ்ச்சி. ஃபர்தராக எவ்ரிடே இஸ் சாபத் டே டு மீ, அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு நாளும் எனக்கு ஹாலிடே. சாபத்துங்கிறது சண்டே, சண்டேங்கிற ஹாலிடே, அந்த ஹாலிடே எனக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கும். அண்ட் த சாபத் ரேங்க் ஸ்லோலி. ஸோ சாபத் டே இஸ் அ சண்டே, சண்டே இஸ் அ டே ஆஃப் ரெஸ்ட், அதனால எவ்ரிடே வாஸ் சாபத் டு மீ. ஸோ சாபத் ரேங்க் ஸ்லோலி இன் த பெபிள்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்ட்ரீம். ஸோ த ஹோலி ஸ்ட்ரீம், ஹோலி ஸ்ட்ரீம் அப்படின்னா த ஸ்ட்ரீம்ங்கிறது ஹோலி இல்லை, த ஃபார்ம் இட்செல்ஃப் வாஸ் ஹோலி, ஹோலி ஸ்ட்ரீ, அங்கே இருக்கின்ற நீரோடை புனிதமானது அப்படின்னா, நாட் ஓன்லி த ஸ்ட்ரீம், த ஹோல் ஆஃப் த ஃபார்ம் ஹவுஸ் வாஸ் ஹோலி டு மீ, புனிதமாக இருக்குது. அந்த புனிதமான அந்த அந்த ஃபார்மில் நாங்கள் நான் இருந்த ஒவ்வொரு நாளும் எனக்கு ஹாலிடே, த டே ஆஃப் ரெஸ்ட் ஹாலிடே, ஐ என்ஜாய்ட் இட் இன் த பெபிள்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்ட்ரீம்ஸ். ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் தி செகண்ட் ஸ்டான்ஸா. நவ் வி மூவ் டு தி தேர்ட் ஸ்டான்ஸா. ஆல் த சன் long, all the sun long, sun என்றால் சூரியன், அதாவது டே டைத் தான் குறிக்குது. The day was long, it was running, all the sun long, it all the sun long, it was running, அது ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னா அது ஓடலை, the day, அதாவது இந்த இடத்துல சன்ங்கிறது பகல் பொழுதை குறிக்கிறது, பகல் பொழுது தான் இவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால பகல் பொழுதில் அங்கே அந்த ஃபார்ம் ஹவுஸ் முழுவதும் இங்கேருந்து அங்கே ஓடுவான், அங்கேருந்து இங்கே ஓடும், அப்படி தான் ஓடிக்கிப்பான். ஹீ வாஸ் ரன்னிங் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்குள்ள அந்த ஃபார்ம் ஹவுஸில் ஓடிக்கிட்டே இருப்பான். இட் வாஸ் லவ்லி, அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறது அவனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். த ஹே ஃபீல்ஸ் ஹை ஆஸ் த ஹவுஸ், த ஹே ஃபீல்டு, அந்த ஹே என்பது மகிழ்ச்சியான,
அந்த ஃபீல்டு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஹை ஆஸ் த ஹவுஸ், ஹை ஆஸ் த ஹவுஸ், த ஹே ஃபீல்டு வாஸ் ஹை ஆஸ் த ஹவுஸ். இந்த வீடு மாதிரி உயரமாக இருக்கும், ஏன்னா அது பள்ளத்தாக்கு பகுதி. அந்த பள்ளத்தாக்கு பகுதியில் இங்கே வீடு இருக்குது, வீடு இவ்வளோ உயரமாக இருக்குது. ஆனால் அங்கே ஹே ஃபீல்டு இருக்குது, அந்த ஹே ஃபீல்டினுடைய ஹைட்டும் அந்த வீட்டினுடைய உயரமும் ஒன்றா இருக்கும். இப்படி இருக்கும், இப்படி சரிவாக இருக்கும். இங்கே தான் ஹே ஃபீல்டு, இங்கே ஹை. அப்போது நீங்கள் இந்த பள்ளத்தில் வீடு கட்டினா உங்கள் உயரமும் இந்த நிலத்தினுடைய மட்டமும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த கொடைக்கானல் பள்ளத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ரோட்டிலேருந்து அடுத்த வீட்டினுடைய மாடியில் நீங்கள் இப்படி ஜம்ப் பண்ணி குதிச்சிடலாம், மாடியில் குதிக்கலாம், ஏன்னா வீடு கீழே இருக்குது. Something like this. All the sun long, he was running here and there from one place to another. It was lovely. ரொம்ப அழகாக இருக்கும். The hay feels high as the house. The tunes from the chimneys. The tunes from the chimney. சிம்னியிலிருந்து வரக்கூடிய tune. சிம்னியிலிருந்து எப்படி டியூன் வரும்? சிம்னியிலிருந்து ஸ்மோக், புகை தான் வரும். ஏன்னா ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிற வீட்டில் உள்ளுக்குள்ளே ஏதாவது எரிப்பாங்க, இவனுக்கு வேணுங்கிற உணவு தயாரிப்பாங்க, என்னவோ ஒன்று உள்ளே எரிக்கிறாங்க. அப்படி எரிக்கும்போது அங்கே இருந்து அந்த சிம்னி வழியாக ஸ்மோக் வெளியே வருது. அந்த ஸ்மோக் எப்படி இருக்குன்னா அப்படியே கேர்லிங்காக போகும், அப்படியே அசைஞ்சி 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 மேலே போகுது இல்லையா? அதைத்தான் இவன் சொல்கிறான். அந்த ஸ்மோக் வந்து த டியூன்ஸ் ஃப்ரம் த சிம்னி, அது ஒரு டியூன் போட்டது மாதிரி இருக்குங்க. ஒரு டியூனுக்கு எப்படி அசைந்து ஆடுவாங்களோ, நீங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க ஒரு சின்ன டியூன் போட்டு விட்டிங்கன்னா அது இப்படி இப்படின்னு ஆடும், அது மாதிரி இந்த ஸ்மோக்கானது அப்படியே ஆடி அசைஞ்சு அதுவும் ஒரு டியூனுக்கு ஆடுற மாதிரி மேலே போகுதுங்கிறான். த சிம்னிஸ் இட் வாஸ் ஏர், அப்படியே அது காற்றிலே கலந்து அந்த புகையானது அப்படியே அசைந்து ஆடி, அந்த மியூசிக்கு இசைக்கு அசைந்து ஆடுவதை போல் இந்த புகையானது மேலே போகும். And playing lovely and watery. Lovely and watery. Lovely, you know, beautiful. Watery, you know, moist, ஈரமான. அதாவது நீங்கள் அந்த தோப்புக்குள்ளே இருக்கும்போது எல்லாமே அழகாக இருக்கும், ஈரமாக இருக்கும். ஈரமாக இருக்கிறாங்க என்ன அர்த்தம்? அங்கே இருக்க ஏதாவது அங்கே இருக்கிற தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க, அங்கே பம்ப் செட்டில் இப்போ உள்ளதுன்னா நீங்கள் பம்ப் செட்னு வச்சுக்கலாம், பம்ப் செட்டில் இருக்கும், நீ அங்கே போய் குளிக்கலாம், அங்கே சின்ன நீராடலாம், எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதான் நான் எப்போ பார்த்தாலும் இவனுடைய கை கால் ட்ரெஸ் எல்லாம் வாட்டரி மாய்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ மாய்ஸ்ட் ஈரமாக இருக்கும். த சிம்னிஸ் இட் வாஸ் ஏர் அண்ட் பிளேயிங் லவ்லி அண்ட் வாட்டரி. லவ்லி பியூட்டிஃபுல்லாக, வாட்டரி மாய்ஸ்ட் ஈரமாக இருக்கும். And fire green as grass. Fire green as grass. The fire is green as grass. புல்லு எப்படி ஒரு டீப் க்ரீனாக இருக்கும் இல்லையா? கிராஸ் ஆஸ் க்ரீன், க்ரீன் ஆஸ் கிராஸ். புல்லு புல்லை போல பசுமையாக எது இருக்கு? ஃபயர் இருக்குன்னு. அப்போ புல்லை போல பசுமையாகனா இன்டென்ஸ் டீப், த கிராஸ் இஸ் டீப் க்ரீன் இன் கலர், அது ஒரு ஆழ்ந்த பசுமை நிறம். அது மாதிரி த ஃபயர் எப்படி இருக்குன்னா இன்டென்சிவாக இருக்கும், ரொம்ப ஒரு இன்டென்சிவ் ஃபயராக இருக்கும். அந்த இன்டென்சிவ் ஃபயர்லேருந்து வரக்கூடிய ஸ்மோக்கு அப்படியே ஆடி அசைஞ்சு மேலே போகும் அந்த சிம்னி வழியாக. அதை பார்ப்பதற்கு அது ஏதோ டான்ஸ், ஒரு டியூனுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. அண்ட் பிளேயிங் லவ்லி அண்ட் வாட்டரி அண்ட் ஃபைன் க்ரீன் ஆஸ் கிராஸ் அண்ட் நைட்லி அண்டர் த சிம்பிள் ஸ்டார்ஸ். இரவு நேரத்தில் சிம்பிள் ஸ்டார்ஸ். ஆஸ் ஐ ரோட் டு ஸ்லீப், ஆஸ் ஐ ரோட் டு ஸ்லீப், தி அவுல்ஸ் வேர் பேரிங் த ஃபார்ம் அவே. இப்போ சிம்பிள் ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள் வந்துருச்சு, இவனுக்கு தூக்கம் வந்துருச்சு, இந்த குழந்தைக்கு பையனுக்கு குழந்த உடனே தூங்கிறான். தூங்கின உடனே ஆஸ் ஐ ரோட் டு ஸ்லீப், அப்போது அது சிம்பிள் ஸ்டார்ட் ஆஸ் ஐ ரோட் டு ஸ்லீப், நான் உறங்க போயிடுறேன். உறங்க போன உடனே இப்போ இவனுக்கு ட்ரீம், கனவு வருது. அந்த கனவுல தி அவுல்ஸ் வேர் பேரிங் த ஃபார்ம் அவே, கனவுல இந்த ஆந்தைகள் அப்படியே அந்த பண்ணை வீட்டை தூக்கிட்டு ஓடி போகிற மாதிரி இவனுக்கு கனவு இருக்கு. அவுள்ஸ் ஆந்தைனா பயம், இரவு நேரத்தில் தான் ஆந்தைகள் வருது. அந்த ஆந்தை, ஆந்தைங்கிறது எப்பொழுதுமே ஒரு மாதிரியான ஒரு பறவை தான், ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையை காட்டணும் அப்படின்னா சினிமாவில் என்ன பண்ணுவான், உடனே ஒரு ஆந்தையை காட்டுவான், அந்த ஆந்தையை காமிச்சிட்டு ஒரு மாதிரி மியூசிக் பண்ணுவான்.
அது மாதிரி ஆந்தைங்கிற ஒரு இரவு நேரத்தில் தோன்றக்கூடிய ஒரு பறவை. அந்த ஆந்தையானது அப்படியே இந்த பண்ணை விட்டு தூக்கிட்டு ஓடி போகிற மாதிரி இவனுக்கு கனவு வருது. ஆஸ் ஐ ரோட் டு ஸ்லீப், நான் உறங்க போயிடுவேன். தி ஆல்ஸ் வேர் பேரிங் த ஃபார்ம் அவே, இந்த ஆந்தைகள் பண்ணை வீட்டை பேரிங் அவே தூக்கி கொண்டு ஓடுகிறது. ஆல் த மூன் லாங் ஐ ஹர்ட், ஆல் த மூன் சங்கிறது டேயை குறிக்கும், மூன்கிறது இரவு நேரத்தை குறிக்கும். ஆல் த மூன் அப்படின்னா த்ரூ அவுட் த நைட், இரவு முழுவதும் ஐ ஹர்ட், நான் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. பிளஸ்ட் அமங் ஸ்டேபிள்ஸ் த நைட் ஜார்ஸ், அப்படியே இரவு நேரத்தில் அப்படியே தூக்கம் வருது. அந்த தூக்கத்தில் இவனுடைய கனவுல அந்த ஆவுல்ஸ் வந்து அப்படியே ஊட்ட இந்த பண்ணையே தூக்கிட்டு போகுது. பிளஸ்ட் அம்மங், அதுக்குள்ள அது ஒரு பயங்கரமான கனவு, ஆனால் அதுக்குள்ள எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை போல் ஸ்டேபிள்ஸ், ஸ்டேபிள்னா குதிரைகள், குதிரை லாயம் அங்கே இருக்கக்கூடிய குதிரைகள், அந்த குதிரைகள் எனக்கு கனவுல வருது. தி நைட் ஜார்ஸ், நைட் ஜார்ஸ்ங்கிறது இட்ஸ் அ ஸ்மால் பேர்ட், அது ஒரு சின்ன பறவை. ஸோ நைட் ஜார்ஸும் இதுவும் என் கணக்கு கனவுல வருது. அதை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. நாட் ஓன்லி ஐ, த நைட் ஜார்ஸ் ஆல்சோ வாஸ் ஹாப்பி. ஏன் அப்படின்னா த நைட் ஜார்ஸ் ஃப்ளையிங் வித் த ரிக்ஸ், ஃப்ளையிங் வித் த ரிக்ஸ், அந்த நைட் ஜார்ஸ் என்ற சிறிய பறவைகளானவை சின்ன சின்ன கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன குச்சிகளை எடுத்துக்கிட்டு கூடு கட்டுவதற்கு பறந்து போகுது. அப்போது கூடு கட்டுவதற்கு தேவையான ஒரு மூலப்பொருள் கிடைச்சதுனால அதை எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக அது பறந்து போகுது. அது மாதிரி அது எப்படி சந்தோஷமாக இருக்கோ அதே மாதிரி எனக்கும் ட்ரீமில் இந்த நைட் ஜார்ஸையும் அங்கே இருக்கிற ஹார்ஸஸையும் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. ஒரு பக்கம் அந்த அவுள் வந்து இப்படி தூக்கிட்டு போகிற மாதிரி பயங்கரமான கனவு வருது, இன்னொரு பக்கம் என்னுடைய கனவுல குதிரைகளையும் இதையும் பார்க்குற இந்த நைட் ஜார்ஜ் என்ற பறவையானது ரிக்ஸை எடுத்துகிட்டு போய் மகிழ்ச்சியாக இருப்பதை போல் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கப்புறம் அந்த ஹார்சஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ஃப்ளாஷிங் இன்ட்டு த டார்க், ஹார்சஸ் வந்து ஃப்ளாஷ் அப்படி கண்ணிமைக்கும் நேரத்துக்குள்ள அப்படி பாஞ்சு இருட்டுக்குள்ளே போய் மறைஞ்சு போகுது. கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் இந்த குதிரைகள் இருட்டில் மறைந்து போய்விடுகின்றன என்னுடைய கனவில். இந்த நைட் ஜார்ஸ் ரிக்ஸ் என்ற சின்ன சின்ன குச்சிகளை எடுத்துக்கிட்டு வீடு கட்ட போய் மகிழ்ச்சியாக இருக்கு, அதுவும் இருக்கு. அவுல்ஸ் வந்து இந்த ஃபார்மையே தூக்கிட்டு போகிற மாதிரி இதெல்லாம் என் கனவுல வருது அப்படின்னா. ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் தி தேர்ட் ஸ்டான்ஸா. நவ் வி மூவ் டு தி ஃபோர்த் ஸ்டான்ஸா அண்ட் தென் டு அவேக். அதுக்கப்புறம் நான் முழிச்சுக்கிறேன். அண்ட் த ஃபார்ம் லைக் எ வாண்டர், இப்போ நான் முடிச்சு பார்க்குறேன், அப்பாடா பண்ணை வீடு இருக்குது. ஆனால் அந்த பண்ணை வீடு ராத்திரியை தூக்கிட்டு போயிடுச்சு. இப்போ அது தூக்கிட்டு போன இந்த பண்ணை வீடு எங்கெங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சிட்டு இது வருதுன்றான், அலைஞ்சு திரிஞ்சிட்டு இப்போ வருது. இப்போ முடிச்சு பார்க்குறான், ஃபார்ம் ஹவுஸ் வந்துருச்சு. அப்படி வரும்போது அண்ட் தென் டு அவே அண்ட் த ஃபார்ம் லைக் எ வாண்டரர், வாண்டர்னா அலைந்து திரிகிறவன், அங்கேயும் இங்கேயும் அலந்து திரிஞ்சிட்டு. அவுல்ஸ் தூக்கிட்டு போன இந்த ஃபார்ம் எங்கேயோ அவுல்ஸுக்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு காலையில் இங்கே வந்துடுது. வாண்டரர் ஒயிட் வித் டியூ, அப்படி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சிட்டு வர்றதுனால அந்த ஃபார்ம் ஹவுஸினுடைய மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்குது. என்ன ஒயிட்டாக இருக்குது? ஸ்னோ, ஸ்னோ ஃபார்ம் ஹவுஸ் அங்கே தான் இருக்குது, அந்த ஒயிட்டு டெபாசிட்டாக இருக்குது. இது வெளியிலலாம் அங்கே எங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சிட்டு வர்றதுனால அது மேலே ஒயிட்டாக ஸ்னோ டெபாசிட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வித் த டியூ கம் பேக், அப்படியே பனியோட பனியெல்லாம் மேலே கொட்டி இந்த பண்ணையானது திரும்பி வந்துருச்சு. கம் பேக் த காக் ஆன் ஹிஸ் ஷோல்டர், அப்படி வரும்போது அந்த பண்ணை வீட்டினுடைய ஷோல்டரில் ஒரு காக் சேவல் உட்காந்துருக்குங்கிறான். சேவல் அங்கே தான் இருக்குது, ஆனால் இது வெளியில் போயிட்டு வரும்போது இவன் அது வரைக்கும் அந்த ஷோல் இந்த காக்கை அவன் பார்த்ததில்லை, இந்த குழந்தை பார்த்ததில்லை. அதனால் இப்போ அதை காக்கை பார்த்தோன்னே இது எங்கேயும் அழிஞ்சு திரிஞ்சிட்டு வருது, அதனால் இதனுடைய மேலே பூரா பனி ஒயிட்டாக டெபாசிட் ஆகிருக்கு. பாரு அதனுடைய ஷோல்டரில், அதாவது அந்த ஃபார்ம் ஹவுஸினுடைய ஷோல்டரில் ஒரு காக் வேறு உட்காந்துருக்கு, இது எங்கேயும் அழிஞ்சிட்டு வருது, தப்பிச்சு வருது அப்படின்றான். ஸோ த காக் ஆன் யூ ஷோல்டர் இட் வாஸ் ஆல் ஷைனிங். இப்போ ஏன்னா இப்போ விடிஞ்சிருச்சு, எல்லாமே ஷைனிங்காக பிரைட்டாக, இட் வாஸ் ஆல் ஷைனிங், எல்லாம் பிரைட்டாக இருக்கு. இட் வாஸ் ஆடம் அண்ட் மெய்டன். இது இப்போ எப்படி இருக்கு? ஆடம் அண்ட் மெய்டன், மெய்டன்னா ஈவ், ஏவாள். இது ஆடம் அண்ட் ஏவாளை போல இருக்கிறது. ஆடம் அண்ட் ஈவ் எங்கே இருந்தாங்க?
தி கார்டன் ஆஃப் ஏடன். ஏடன் என்ற தோட்டத்தில் தான் அவங்க கடவுள் முதன் முதல்ல ஏடன் என்கின்ற ஒரு அழகான தோட்டத்தை படைத்தார். அங்கே ஆடம் அண்ட் ஈவ் ரெண்டு பேரையும் வச்சாங்க. அந்த ஏடன்கிறது ஒரு ஹாப்பியஸ்ட், ஒரு மிக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அந்த தோட்டம். அந்த தோட்டத்தில் இருக்கிற ஆடம் அண்ட் மெய்டன், ஆடம் அண்ட் ஈவ் எப்படி அங்கே மகிழ்ச்சியாக இருந்தாங்களோ அவ்வளவு மகிழ்ச்சி எனக்கு இங்கே கிடைக்குது. ஷைனிங் ஷைனிங் இட் வாஸ் ஆடம் அண்ட் மெய்டன், த ஸ்கை கேதர்ட் அகைன், த ஸ்கை கேதர்ட் அகைன், மீண்டும் ஸ்கை ஆகாயமானது ஒன்று திரள்கிறது. இப்போ ஏன்னா இது வந்துருச்சு இல்லை, இப்போ பார்க்கும்போது மீண்டும் ஆகாயம் ஒன்று திரள்கிறது. அண்ட் த சன் க்ரூ ரவுண்ட் தட் வெரி டே, அந்த நாளில் சூரியனானது க்ரூ வளர்கிறது அப்படின்றான். இப்போ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்த இப்போ இந்த ஆன்ஷியன் த கிரியேஷனுக்கு போனான், உலகம் தோற்றம், இந்த சூரியன் முதன் முதல்ல சூரியன் உருவாகுது இல்லையா, இந்த லைட்டு வந்து அப்படியே அந்த உலகத்தில் ஒளி வெள்ளம், அந்த ஒளி வெள்ளத்திலேருந்து ஒன்றாக திரண்டு அப்படி சூரியன் உருவாகுது இல்லையா, அதை சொல்கிறான் இவன். அந்த சூரியன் உதவ அண்ட் த சன், அப்படி தான் முதன் முதல்ல சூரியனானது க்ரூ அப்படி தோன்றி அது வளர்ந்துருச்சு. அந்த சன் க்ரூ ரவுண்ட் த வெரி டே. ஸோ இட் மஸ்ட் ஹாவ் பீன் ஆஃப்டர் த பர்த் ஆஃப் த சிம்பிள் லைட். இது த சிம்பிள் லைட், அந்த அந்த எளிமையாக முதன் முதல்ல அந்த சூரியன் தோன்றுது, முதல்ல ஃபஸ்ட்டு அப்படி தான் தோன்றிருக்கான், அப்புறம் இப்போ வளர்ச்சி அடைந்து முழுமை அடைஞ்சு மீண்டும் அங்கே இருக்கக்கூடிய மற்ற சின்ன சின்ன ஒளிகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து இப்போ உள்ள சூரியனாக காட்டியிருக்கு. இதுதான் வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறான். ஸோ முதல்ல அந்த சூரியனானது கிரியேஷன் சமயத்தில் சிம்பிள் லைட்டாக தான் இருந்திருக்கு, அந்த சிம்பிள் லைட்டானது இப்பொழுது வளர்ந்து இப்பொழுது பெரிய லைட்டாக மாறிடுச்சு. இந்த ஃபஸ்ட்டு ஸ்பின்னிங் பிளேஸ், முதன் முதல்ல ஸ்பின்னிங் பிளேஸ், ஸ்பின்னிங் தான் சுற்றுறது, அப்படி சுற்றிக்கிட்டு இருந்துச்சு ஸ்பின்னிங் பிளேஸ். த ஸ்பெல் பவுண்ட் ஹார்ஸஸ் வாக்கிங் வார்ம், அப்போது முதன் முதல்ல அதனுடைய ஸ்பின்னிங் பிளேஸில் சுற்றி கொண்டிருந்த அந்த சூரியனுடைய ஒளியில் அந்த சிம்பிள் லைட்டில் த ஸ்பெல் பவுண்ட் ஹார்ஸஸ் வாக்கிங், அப்படியே ஸ்பெல் பவுண்ட், அப்படியே அந்த அந்த முதன் முதல்ல கிரியேஷன், இந்த கடவுளுடைய கிரியேஷன் அப்படி ஒளி வருது. அப்புறம் குதிரைகள் படைக்கப்படுகின்றன, அந்த படைக்கப்பட்ட குதிரை முதன் முதலாக இந்த லைட்டெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்பெல் பவுண்ட் வாயடைச்சு போய் அப்படியே பார்க்குது. அது மாதிரி இந்த குழந்தையானது, இந்த சிறுவன் டைலன் தாமஸ் என்ற பையனானது வாயடைச்சு போய் எல்லாத்தையும் அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த ஃபஸ்ட்டு ஸ்பின்னிங் பிளேஸ், த ஸ்பெல் பவுண்ட் ஹார்ஸஸ் வாக்கிங் பாம் அவுட் ஆஃப் தி வைனியிங் கிரீன் ஸ்டேபிள், கிரீன் ஹார்ஸ் ஸ்டேபிள், பசுமையான குதிரைகள் இருக்கக்கூடிய வைனிங், வைனிங்கிறது குதிரை தான், குதிரை போடுற சத்தம், நெய்யிங் NEIGH நெய்னா கணக்கிறது, அது மாதிரி அந்த நெய்னிங் நெய்யிங்கிறது தான் வெய்னிங் அப்படின்றோம். வைனிங் அப்படின்னா ஒரு மாதிரியான சத்தம் போடுறது. ஸோ வைனிங் கிரீன் ஸ்டேபிள் ஆன் டு த ஃபீல்ட்ஸ் ஆஃப் ப்ரைஸ், த ஃபீல்ட்ஸ் ஆஃப் ப்ரைஸ் அப்படின்னா த கிராஸ் ஃபீல்டு, இந்த கிராஸ் ஃபீல்டு பசுமையான அந்த இடம் இருக்கும்னா ஃபுல் ஆஃப் ஜஸ்ட், அப்படி அந்த ஃபுல் ஆஃப் ஜஸ்ட்னா ஆர்வமும் ஆர்வமும் ஆசையும் மிகுந்து, அதாவது உயிரோட்டமாக இருக்குது. இவன் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஹார்ட்ஸ், அந்த பசுமையான எல்லாம் அப்படியே உயிரோட்டமாக இருக்குது, செத்து போன பொணம் மாதிரி இருப்பான் ரொம்ப பேர். நீங்கள் ஒரு காரியம் செய்யும்போது தோத்து விட போகலாம், சே தோத்துட்டேன்டா மறுபடியும் நான் ஜெயிக்கிறேன், இதுதான் ஜஸ்ட், ஐயோ தோத்து போயிட்டனே, இப்படி உட்காந்தீங்கன்னா செத்து போன போனா இது. நீ தோக்கலாம், ஆனால் தோக்குறதுல கூட சே தோத்து போயிடுச்சே பரவாயில்ல, அகைன் திஸ் இஸ் த ஜஸ்ட். அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தா அப்படி ஜஸ்ட் இருக்குடா, எல்லாம் உயிரோட்டமாக இருக்கு, அப்படியே சூரியன் புதுசு, எல்லாம் அப்படி புத்தம் புதுசாக இருக்கு எல்லாமே, அங்கே இருக்கிற குதிரைகள்லேருந்து எல்லாமே அப்படி புதுசாக உயிரோட்டம் உடையதாக இருக்கிறது. ஆன் டு த ஃபீல்ட்ஸ் ஆஃப் அந்த ஃபீல்ட்ஸ் ஆஃப் ப்ரைஸ் அப்படின்னாக்க வித் ஜஸ்ட் ஆஃப் லைஃப், அந்த உயிரோட்டம் உடைய அந்த வாழ்க்கையில் அவைகளெல்லாம் இருக்கிறது, அந்த குதிரைகளெல்லாம் அங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஸோ திஸ் இஸ் த ஃபோர்த் ஸ்டான்ஸா. நவ் த பிகினிங் ஆஃப் ஃபிஃப்த் ஸ்டான்ஸா. அண்ட் ஹார்னட் அமங் ஃபாக்ஸஸ் அண்ட் ஃபீசன்ஸ் பை த கே ஹவுஸ். Among, I was hornet. எல்லாம் இருக்குது, த ஃபாக்ஸ் இருக்குது, த கே ஹவுஸ்,
ஒரே மகிழ்ச்சியான வீடு. அந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து வாஸ் கே. அவைகளுக்கு இடையே ஃபாக்ஸஸ் அண்ட் ஃபீசன்ஸ், ஃபீசன்ஸ்ங்கிறது ஒரு வகையான பறவை, ஃபீசன்ஸ் என்ற பறவைகளும் நரிகளுக்கு இடையே அந்த கே ஹவுஸ், அந்த மகிழ்ச்சியான கே ஹவுஸ் இருக்கு. அண்டர் த நியூ மேடு கிளவுட்ஸ், புதிதாக உருவான மேகக்கூட்டங்கள். அண்ட் ஹாப்பி ஆஸ் த ஹார்ட் வாஸ் லாங், த ஹார்ட் இதயமானது ஐயோ அப்படி ஏங்குது, அந்த ஏங்குது அந்த புதிய மேகக்கூட்டங்கள், புதிதாக தோன்றிய அந்த மேகக்கூட்டங்கள், இவைகளெல்லாம் பார்த்து உள்ளமானது மகிழ்ச்சியில் ஏங்குகிறது. மை விஷஸ் ஐ ரேன், மை ஹீட்லெஸ் ஃபேஸ் ஐ ரேன். அவன் இங்கே அங்கே இந்த குழந்தை ஓடுது, குழந்தைங்க வந்து ரொம்ப சந்தோஷம் இருந்தால் ஒரு இடத்துல நிற்காது, அப்படியே குதிக்கும், இங்கே போவோம் அங்கே போவோம் அப்படின்னா அந்த ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு அர்த்தம். உடனே ஏ ஓகே ஏன் கங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்க, லெட் தம் இஷ்டத்தை விடுங்க, அந்த அது ஓடணும், அந்த மகிழ்ச்சியை அவங்க அனுபவிக்கணும், நமக்கு தான் கிடையாது அதுங்களாவது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியதானே இல்லையா. ஐ ரேன் மை ஹீட்லெஸ் ஃபேஸ் ஐ ரேன், நான் இங்கேயும் அங்கேயும் ஓடுறேன். ஹீட்லெஸ் அப்படின்னா கேர்லெஸ், எதை பற்றியும் கவலைப்படாமல் எந்த பாதையில் போகிறோம், இந்த பாதையாக அந்த மாதிரிலாம் கிடையாது. அதாவது அது ஒரு ஆப்பிள் தோட்டம் தானே, அது சில இடங்களில் பாதை இருக்கும், சில இடங்களில் பாதையெல்லாம் இருக்காது, அது மரங்களுக்கு இடையில கல்லு முன்னா இருக்கும், அதுக்குள்ளே கரண்டு முன்னா இருக்கும், அதுக்குள்ளே ஓடணும், அப்படி தான் நான் ஓடினேன், அவ்வளோ மகிழ்ச்சியாக ஓடுறேன். ஐ ரேன் மை ஹீட்லெஸ் ஃபேஸ், மை விஷஸ் ரேஸ்டு த்ரூ த ஹவுஸ் ஹை ஹே ஹை ஹே, ரொம்ப உயர்ந்த மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய அந்த ஹவுஸ், அந்த வீட்டில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அண்ட் நத்திங் ஐ கேர், ஐ கேர் நத்திங், நான் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறேன். அட் மை ஸ்கை ப்ளூ, ப்ளூ அப்படிங்கிறது இட் இஸ் சிம்பிள் ஆஃப் இன்னசென்ஸ், அது ஒரு இன்னசென்ட்டாக இருக்கிறது. இவன் இன்னசென்ட்டாக இருக்கான் அந்த குழந்தை, இவன் அந்த இன்னசென்ட்டாக இருக்கிறதுனால அந்த புதிதாக தோன்றுகின்ற அந்த மேக கூட்டங்கள், அந்த ஸ்கை எல்லாமே அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அண்ட் நத்திங் ஐ கேர் அட் மை ஸ்கை ப்ளூ ட்ரேட்ஸ், ட்ரேடு அப்படின்னா ஆக்டிவிட்டின்னு அர்த்தம், செயல்பாடுகள்னு அர்த்தம். ட்ரேடு அப்படின்னா என்ன அர்த்தம், இட் இஸ் அன் ஆக்ஷன் தானே, ஒருத்தர் ஒரு காசு கொடுக்குறாரு உங்கள்கிட்ட வந்து பொருளை கொடுக்குறாரு, இல்லை நீங்கள் காசு கொடுத்துட்டு ஒரு பொருளை வாங்குறீங்க, இட் இஸ் அன் ஆக்ஷன். ஸோ ட்ரேட் இஸ் ஹியர் இட்ஸ் இட் மென்ஸ் அண்ட் இட் மீன்ஸ் அன் ஆக்டிவிட்டி. அப்போது அவன் எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்கான், என்ன செய்கிறான், ஓடுறான், அங்கே ஓடுறான், அங்கே ஏறுறான், அந்த மரத்து மேலே ஏறுறான், ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். மை விஷஸ் ரேஸ்டு த்ரூ த ஹவுஸ் ஹை ஹே அண்ட் நத்திங் ஐ கேர் அட் மை ஸ்கை ப்ளூ ட்ரேட்ஸ் த டைம் அலவுஸ் த டைம் அலவுஸ் த டைம் அலவுஸ் காலம் எனக்கு அனுமதிக்கின்ற ஆக்ஷன், காலம் எனக்கு வந்து அனுமதிக்குது, நல்ல விளையாடு, நல்ல மகிழ்ச்சியாக இருந்து இருக்க என்னை காலம் அனுமதித்திருக்கிறது, நான் அனுமதித்து மகிழ்ச்சியாக இருக்கேன். ஆனால் இதே காலமானது இன்னொரு 10 வருஷம் கழித்து எனக்கு இதே மகிழ்ச்சியை கொடுக்குமானா கொடுக்காது. ஸோ இப்போ காலம் எனக்கு இந்த மகிழ்ச்சியை கொடுக்குது, ஸோ குழந்தைங்களுக்கு காலம் இந்த மகிழ்ச்சியை கொடுக்குது, அலவ் தம் டு என்ஜாய், நீங்கள் அதை அலோவ் பண்ணணும். அதை விட்டு போட்டு உங்கள் நாலேஜ் அதுக்கு திணிச்சு அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத அதை செய்யாத இதை செய்யாதுன்னு இந்த மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் விட்டுறணும். அதாங்க இன் ஆல் ஹிஸ் ட்ரேட்ஸ் த டைம் அலவுஸ் இன் ஆல் ஹிஸ் டியூன்ஃபுல் டேர்னிங் ஸோ ஃபியூ அண்ட் சச் மார்னிங் சாங்ஸ் இன் ஆல் ஹிஸ் டியூன்ஃபுல் டேர்னிங் அந்த காலத்தினுடைய ஒவ்வொரு டேர்னிங்கும் அப்படி டியூன்ஃபுல்லாக இருக்குது, இசையாக இருக்குது. அதாவது காலை நேரம் மாலையாக மாறுறது, மாலை நேரம் இரவாக மாறுறது, ஒன்றொன்றும் அப்படி ஒரு இசையாக இருக்குது. ஸோ இன் ஆல் ஹிஸ் டியூன்ஃபுல் டேர்னிங் அந்த டேர்னிங்கிறது ஒன்று ஒரு காலம் இன்னொரு காலமாக மாறுறது, அந்த டியூன்ஃபுல் டேர்னிங் ஸோ ஃபியூ அது கொஞ்ச நேரம் தான் அண்ட் சச் மார்னிங் சாங் அண்ட் மார்னிங் சாங் விடியற் காலையினுடைய பாடல்கள் அப்படி கேட்கும். பிஃபோர் த சில்ட்ரன் கிரீன் அண்ட் கோல்டன் ஃபாலோ ஹிம் அவுட் ஆஃப் கிரேஸ் அவுட் ஆஃப் கிரேஸ் அவுட் ஆஃப் கிரே அவுட் ஆஃப் கிரேஸ்ங்கிறது பிளஸ்ஸிங் ஆஃப் காட் அவுட் ஆஃப் கிரேஸ்னா அவுட் ஆஃப் பிளெஸிங் ஆஃப் காட் அப்படின்னு ஆகிடும். ஸோ த சில்ட்ரன் கிரீன் அண்ட் கோல்டன் கிரீன் சில்ட்ரன் அண்ட் கோல்டன் சில்ட்ரன் கிரீன் சில்ட்ரன்னா யூத்ஃபுல்
கோல்டன் அப்படின்னா பியூர், த பியூர் யூத்ஃபுல் சில்ட்ரன் ஃபாலோ ஹிம், ஃபாலோ ஹிம் அவனை பின்தொடர்கிறது. யாரை? த காட், த காட்ஸ் பிளஸ்ஸிங், கடவுளினுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக பெற்ற அந்த குழந்தைகள், அந்த ஒவ்வொரு கால மாற்றமும் அப்படி ஒரு இசையாக அப்படி இருக்கும். அந்த மாற்றங்களை அவைகள் ரசித்து அந்த ஃபார்ம் ஹவுஸில் விளையாண்டு கொண்டிருக்கின்றன. லாஸ்ட் ஸ்டான்ஸா, நத்திங் ஐ கேர், நான் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. இன் த லேம்ப் ஒயிட் டேஸ், இன் த லேம்ப், லேம்ப் என்பது ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டி லேம்ப் ரெப்ரசன்ஸ் இன்னசென்ஸ், அதுவும் ஒரு இன்னசென்டான இன்னசென்டை குறிக்கும் அது. ஸோ இன் த லேம்ப் ஒயிட் டேஸ், வெண்மையான பகல் பொழுது, பகல் பொழுது பிரைட்டாக இருக்கும், வெண்ணிறமாக இருக்கும். ஸோ இன் த லேம்ப் ஒயிட் டேஸ் த டைம் உட் டேக் மீ அப் டு தி ஸ்வாலோ த்ராங்கு. ஸ்வாலோ என்பது வாலாட்டுக்குருவி, அந்த வாலாட்டுக்குருவியானது த்ராங், த்ராங்னா கூட்டமாக இருக்கு, கூட்டமாக இருக்கக்கூடிய வாலாட்டு கருவி குருவிக்கு அருகில் நான் போகிறேன். லெஃப்ட் பை த ஷேடோ ஆஃப் மை ஹேண்ட், லெஃப்ட் பை த ஷேடோ ஆஃப் மை ஹேண்ட், த ஷேடோ அப்படின்னா நிழல்னு அர்த்தம், நிழல். அதாவது ஆரம்ப காலத்தில் நாம் நாள் ஆக 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 நம்முடைய ஷேடோ அப்படின்னா நாம கிடையாது, நம்முடைய ஷேடோ தான். ஷேடோங்கிறது அது கோஸ்ட்டு, பேய் இல்லையா, கோஸ்ட் தானே. இந்த இடத்துல ஷேடோங்கிறது கோஸ்ட்டு தான். இப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்க, காலம் செல்ல 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 உங்களுடைய ஷேடோ தான் வரும். அப்போ ஷேடோ வரும்போது இதே இடத்துக்கு வருவீங்க, இந்த மகிழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது, மகிழ்ச்சி இருக்காது. இந்த இடத்த நீங்கள் உள்ளே கூட வந்து பார்க்க மாட்டீங்க. நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் கொடைக்கானல், சும்மா நான் ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய தடவை நான் போயிட்டு வந்திருக்கேன். ஆனால் ஒரு டைம் ஒரு பர்டிகுலர் பர்சனோட ஒரு பிஸ்னஸுக்காக நான் போகிறேன். அப்போது கொடைக்கானலுக்குள்ளே போகிறோம், ஒரு அரை நாள் இருக்கோம், திரும்பி வந்தோம். எனக்கு கொடைக்கானலில் நான் எதையுமே பார்க்கலை, எனக்கு அந்த ஏரி அதுவும் அந்த போட்டுலாம் எனக்கு ரொம்ப ரசித்து பிடிக்கிற இடம். அங்கே இருக்கிற கோக்கட்ஸ் வாக்லேருந்து எல்லாத்தையும் எனக்கு பிடிக்கும். ஆனால் ஒரு பிஸ்னஸ் லைக்காக ஒரு ஆளோட நான் போயிட்டேன். அவர் என்னை போட்டு கூப்பிட்டார், உங்களுக்கு தான் கொடைக்கானல் நல்லா தெரியும்ல, அதுவும் பர்டிகுலராக இருந்தால் இவர் தான் உங்களுக்கு தெரியும்ல, நீ வாங்கன்னு என்னை கூட்டிகிட்டு போனார். அப்போ அவர் வண்டி காரில் தான் போகிறோம், காரில் போனோடனே அவங்க இடத்துக்கு போனோம், தே டாக் ஆஃப் பிஸ்னஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. அவரை நைட்டுக்குள்ளே வீட்டு திரும்பினா செகண்ட் டைம் கிளம்பியாச்சு. கொடைக்கானலுக்குள்ளே தான் போனோம், ஐ டிட் நாட் என்ஜாய் இட், அதை நான் ரசிக்கவே முடியல. ஏன்னா அது ஒரு ட்ரேட், அது அது மாதிரி தான். நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது எல்லாமே மகிழ்ச்சி, ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் அதே இடத்துக்கு வந்தீங்கன்னா கூட அந்த ஒரு மகிழ்ச்சி கிடைக்கவே கிடைக்காது. அதான் சொல்கிறோம், நத்திங் ஐ கேர்ட் இன் த லேம்ப் ஒயிட் டேஸ், த டைம் உட் டேக் மீ, காலம் என்னை எடுத்து செல்லுகிறது, அப் டு த ஸ்வாலோ த்ராங்டு, கூட்டமாக இருக்கக்கூடிய வாலாட்டு குருவிகள் நிறைந்திருக்கக்கூடிய இடத்திற்கு என்னை காலம் அழைத்து செல்கிறது. லெஃப்ட் பை த ஷேடோ ஆஃப் மை ஹேண்ட், என்னுடைய கை பிற கை கையின் நிழல் வருகின்ற காலம், ஷேடோ ஆஃப் மை ஹேண்ட். இன் த மூன் தட் இஸ் ஆல்வேஸ் ரைசிங், நார் தட் ரைடிங் டு ஸ்லீப், இன் த மூன் தட் இஸ் ஆல்வேஸ் ரைசிங், எப்பொழுதுமே மூனானது எழுந்து கொண்டே இருக்கும், இரவு வந்து கொண்டே இருக்கும். நார் தட் ரைடிங் டு ஸ்லீப், நார் ஐ எம் நாட் ரைடிங் டு ஸ்லீப், நான் தூங்க போல. அப்போ சின்ன பையனாக இருக்கும்போது பகல் பொழுது வாங்கி அங்கேயும் ஓடுவான், ஆடுவான், விளையாடுவான், அப்படியே ஈரமாயிடும் ட்ரெஸ்ஸு, அதாவது வியர்வையினால் ஈரமாகும், அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஆற்றுல குளத்தில் கையை காலை வச்சுக்கிட்டு விளையாண்டு ஈரமாகும். அப்படியெல்லாம் இருந்து அப்படி கணச்சி போய் இப்படி மூணு நைட் வந்தோடனே அதுவும் சந்தோஷமாக இருந்திருக்கும், அப்படியே கொஞ்சம் நேரத்தில் தூங்கிவிடும். அப்புறம் விடிய அந்த தூக்கத்தில் கனவுலாம் வரும் அடுத்த நாள் காலை. ஆனால் இப்போ எல்லாம் இருக்குது, ஆனால் என்கிட்ட அது இல்லை, மகிழ்ச்சி இல்லை. Nor that riding to sleep, I should hear him fly with the high fields and wake to the farm forever fled from the childless land. இதே இது அப்படியே ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஆந்த தூக்கிட்டு போய் அடுத்த நாள் காலையில் வந்த இது என்னிடம் இருக்கக்கூடிய எல்லா மகிழ்ச்சியையும் பறித்து கொண்டு போய்விட்டது. I should hear him fly with the high fields. I should hear him fly with the high fields and wake to the farm
அந்த பண்ணை விழித்து கொண்டிருக்கிறது. ஃபார் எவர் ஃப்ளட் ஃப்ரம் த சைல்ட்லெஸ் லேண்ட், ஒரு சைல்ட்லெஸ் லேண்ட், குழந்தையே இல்லாத ஒரு லேண்டு, அப்படின்னா மகிழ்ச்சி இல்லாத ஒரு லேண்டாக அது போயிடுச்சு. ஓ ஆஸ் ஐ வாஸ் யங் அண்ட் ஈஸி இன் த மர்சி ஆஃப் ஹிஸ் மீன்ஸ். ஐ வாஸ் யங் அண்ட் ஈஸி, நான் ஒரு காலத்தில் சிறுவனாக இருந்தேன். ஐ ஈஸி, ஐ லெட் எ கேர் ஃப்ரீ லைஃப், எதை பற்றியும் கவலைப்படாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நான் சிறுவனாக இருக்கும்போது எனக்கு கடவுளின் மர்சி இருந்துச்சு, நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். டைம் ஹெல்டு மீ, டைம் ஹெல்டு மீ, இப்பொழுது என்னை காலம் பற்றி கொண்டிருக்கிறது. ஹெல்டு மீ கிரீன் அண்ட் டையிங் அண்ட் டையிங், ஆல் கிரீன் வில் டை. கிரீன்கிறது நாம் என்ன சொல்லியிருக்கோம், ஒரு யூத், எல்லா இளமை காலமும் ஒரு காலத்தில் செத்து போய் அது ஒரு முதிய காலம் வரும். அப்போது அந்த இளமை காலத்தில் இருக்கிற மகிழ்ச்சியானது, இளமை செத்து போனவுடனே அந்த மகிழ்ச்சியும் செத்து போயிடுச்சு. டைம் ஹெல்ட் மீ, டைம் மேட் மீ ஆஸ் ஹி ஸ்லேவ், காலம் அதனுடைய அடிமையாக நம்மை வைத்து கொண்டு காலம் மாறும்போது அது நம்மளை அடிமை மாதிரி நம்மையும் மாற்றிடுது. மாற்றின உடனே அப்போது த கிரீன் டையிங், அந்த இளமை காலம் செத்து போகுது, அந்த மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்குது. தோ ஐ சாங் இன் மை செயின்ஸ் லைக் த சி, இன் மை செயின்ஸ், இப்பொழுது நான் பாடுறேன், ஆனால் ஐ ஆம் இன் மை செயின்ஸ், நான் இப்பொழுது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறேன். குழந்தை மாதிரி ஒரு துள்ளி திரிஞ்சு மகிழ்ச்சியாக என்னால் இருக்க முடியாது. உள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தோணுனா கூட யாராவது பார்த்தா நம்மளை பார்த்து சிரிப்பாங்களோங்கிற ஒரு அச்சத்திலேயே இவன் அப்பயும் பெரிய ஒரு டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணுவான். ஒய்டி மெயின்டைன் பண்ண, உன்னுடைய மகிழ்ச்சியை பணையம் வச்சு எதுக்காக நீ டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணுறோம். ரோட்டில் எப்படி இதை சாப்பிட்டே போகிறது, ரோட்டில் சாப்பிட்டு ரோட்டில் எதாவது வாங்க இப்படி சாப்பிட்டு போகிறோம்னு வச்சுங்க, நோனோ அப்படி பத்திரமா வை, வீட்டுக்குள்ளே போய் சாப்பிட்டுக்கோம். ஒய் சின்ன குழந்தையாக இருக்கும்போது ரோட்லெலாம் வாங்கி அப்படியே ஒரு எக்ஸிபிஷனில் போய் அதை வாங்கி இதை வாங்கி அப்படியே தின்னுக்கிட்டு தானே இருந்தோம். இப்போ சாப்பிட்றது, அப்போ சாப்பிடும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போது அதை விட நீங்கள் எதை நினச்சாலும் வாங்க முடியும், ஆனால் நீ அந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. இப்போ நம்ம நினச்சோம்னா ஒரு சாக்லேட், நான் 100 சாக்லேட் நம்மளால் வாங்க முடியும், ஆனால் அந்த ஒரே ஒரு சாக்லேட்டுக்காக அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்ட கெஞ்சி அடித்து காசு வாங்கி போய் ஒரு சாக்லேட் வாங்கி வாயில் போட்டு அவன் அடைகின்ற மகிழ்ச்சியை 100 சாக்லேட் நீங்கள் வாங்கி வச்சுருக்க ஒரு சந்தோஷமும் கிடைக்கவே கிடைக்காது, எல்லாம் போயிடும். காலம் உங்களை அடிமையாக வைத்து கொண்டு காலம் மாற 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 அது உங்களை மாற்றி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை பறித்து கொண்டு விட்டது என்று ஃபர்ன்ஹில் என்கின்ற இந்த ஃபோமில் டைலன் தாமஸ் அழகாக சொல்கிறார். இது அவருடைய ஃபேமஸ் ஃபோம். தேங்க்யூ.